அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 5 தலைப்பு புது சிருஷ்டியின் அமைப்பு. பக்கம் 341 முதல் 348 வரை. கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற என்ற அப்போஸ்தலரின் வார்த்தையை சகோதரிகளுக்கு ஊழியம் சந்தர்ப்பமே வழங்கக்கூடாது என்று புரிந்து கொள்வது தெளிவாய் தெரிகிற தவறாகும். ஆராதிக்கவும் துதிக்கவும் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி அடைய பண்ணும்படியாக சபையில் கூடி வந்திருக்கும் போது 2 அல்லது 3 பேர் அல்லது அதிகமாக சகோதரிகள் உபதேசிக்கிறவர்களாக இருக்க முயற்சி செய்யாமல் ஒரு தாழ்ந்த இடத்தை எடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிடில் அது மனுஷன் மேல் அதிகாரம் செலுத்துவதாகும். இயற்கையாகவும் கட்டளையின்படியாகவும் ஆண்டவர் ஊழியங்களை தலைமை தாங்கி நடத்துமாறு மனுஷன் மேல் பொறுப்பை வைத்திருக்கிறார். இதை நாம் ஒத்துக்கொள்ள முடியுமோ இல்லையோ, ஆனால் சந்தேகத்திற்கிடமின்றி விவேகமான காரணங்களுக்காக அப்படி செய்திருக்கிறார். அப்போஸ்தலர் விதித்த கட்டுப்பாடுகள் 1 கொரிந்தியர் 14 அவர் வருணிக்கின்ற கூட்டங்களை பற்றி இருப்பது போல் தெரிகிறது. இந்த கூட்டங்களில் சகோதரிகளும் இருந்தார்கள். அவர்கள் பாடல்களையும் கீர்த்தனங்களையும் சேர்ந்து பாடினார்கள். யாரெல்லாம் ஜெபித்தார்களோ அந்த ஜெபங்களில் பங்கு பெற்றார்கள். நிச்சயமாகவே அந்த கூட்டத்தில் எல்லா ஆசீர்வாதங்களிலும் பங்கடைந்தார்கள். அவர்கள் எல்லோரும் பயனடையும்படியாக கூட்டங்களில் ஒழுங்கு இருக்க வேண்டும் என்பதின் அவசியத்தை அவர்கள் மனதில் பதிய வைக்க வேண்டுமென்று அப்போஸ்தலர் விரும்பினார். அவர் தூண்டுதலாக சொல்வது என்னவெனில், ஒரு சமயத்தில் ஒருவருக்கு மேல் பிரசங்கிக்கவோ அல்லது தீர்க்க தரிசனம் சொல்லவோ கூடாது. மற்றவர்கள் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாகும். மாத்திரமல்ல, ஒரே வேளையில் வெவ்வேறு காரியங்களில் மனதை செலுத்தாமல் இருக்க ஒரு கூட்டத்தின் 2 அல்லது 3 பேருக்கு மேல் பேசவோ தீர்க்க தரிசனம் சொல்லவோ கூடாது என்றும் கூறினார். அதே மாதிரி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் அமைதியாயிருக்க கடவன் என்றார். இந்த கூட்டங்களில் ஸ்திரீகள் அறவே பேசக்கூடாது. கூட்டங்களுக்கு வெளியே அல்லது வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் தங்கள் சொந்த மனிதர்களிடத்தில் கேட்க வேண்டும். அவர்கள் தங்கள் கருத்தை அல்லது கேள்விகளை அந்த சகோதரர்கள் மனிதர்கள் மூலமாக கேட்கலாம். முடிந்தால் அந்தரங்கமாக நெருங்கி பழகினவர்களாக தங்கள் புருஷர்கள் மூலமாக அல்லது கூட்டம் முடிந்து வீட்டுக்கு திரும்பும் வழியில் அவர்கள் பேசின அந்த சகோதரர்கள் மூலமாக கேட்கலாம். இந்த பகுதியில் வீடு என்பது குடும்பம் அல்லது பழக்கமான என்ற அர்த்தமுடையதாகும். இதன் கருத்து என்னவெனில், அவர்கள் தங்கள் கேள்விகளை அவர்களுக்கு அறிமுகமான புருஷரிடத்தில் அல்லது பரிச்சயமானவர்கள் மூலமாக கேட்கலாம் என்பதாகும். அப்போஸ்தலர் தொடர்ந்து சொல்கிறதாவது, பேசும்படி அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்கிறது. 1 கொரிந்தியர் 14:34-36. கொரிந்து சபையிலே இருப்பாளருக்கும் சபையில் உள்ள உரிமைகள் பாகுபாட்டுக்கு உட்பட்டதல்ல என்று கூறி ஸ்திரீகளின் உரிமைகள் என்ற கருத்தை ஆதரித்தார்கள். ஆனால் அப்போஸ்தலர் இந்த கருத்தை எதிர்ப்பது மாத்திரமல்ல, ஆனால் அதற்கு மேலாக ஆண்டவருடைய ஜனங்களில் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு முறையை துவங்கலாம் என்று எண்ணுவதில் அவர்களுக்கிருந்த துணிவை கண்டித்தார். அவருடைய வார்த்தைகளாவன, தேவனுடைய வசனம் தூது உங்களிடத்திலிருந்தா புறப்பட்டது? அது உங்களிடத்திற்கு மாத்திரம் வந்ததா? ஒருவன் தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். இவைகள் என்னுடைய சொந்த அல்லது விசித்திரமான எண்ணங்கள் அல்ல. ஆகவே நாம் இவ்விஷயத்தில் கொரிந்தியர்களை காட்டிலும் நம்முடைய சொந்த விருப்பங்களையும் கருத்துக்களையும் அப்பியாசப்படுத்த வேண்டும். ஆனால் அப்போஸ்தலருடைய அறிக்கைகளை ஆண்டவருடைய கட்டளை என எண்ணி தலைவணங்க வேண்டும். இந்த விஷயத்தில் அப்போஸ்தலரின் போதனையை யாரேனும் ஒத்துக்கொள்ளாவிட்டால் அவள் உறுதியாயிருந்து அவர் அப்போஸ்தலரே கிடையாது என்று முழுமையாக நிராகரிக்கட்டும். இந்த விஷயத்தில் பெந்தகோஸ்தே நாளிலிருந்து ஆண்டவர் சபைக்கு கொடுத்த வரங்களை குறித்ததான அப்போஸ்தலருடைய வார்த்தையில் கவனத்தை செலுத்துவது நல்லது. அவர் சொல்லுகிறதாவது, பரிசுத்தவான்களை சீர்பொருந்தும் பொருட்டு
சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எபேசியர் 4:12-13. கிரேக்க மொழியில் இந்த வார்த்தையின் உறுப்பு ஆண்பாலையும் பெண்பாலையும் இரு பாலரையும் சேராதவர்களையும் குறிக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் மூலம் எப்படி விசேஷமாக அவருடைய சபைக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் மத்தியில் ஆண் பெண் பாகுபாட்டிற்கு ஒரு கோடிட்டார் என்பதை பார்ப்பதற்கு இந்த பகுதி அருமையானதாகும். மேற்கூறிய பகுதியை குறித்த உண்மைகள் எவை? எந்த பால் கிரேக்க மொழியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? நாம் பதில் சொல்லுகிறோம். இந்த உறுப்பு டவுஸ் பண்ணை ஆக்கஸ் ஆண்பால் அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் சுவிசேஷகர்களுக்கும் மெய்ப்பர்களுக்கும் முன்பதாக வருகின்றது. ஆனால் போதகர்களுக்கு முன்பாக இந்த வார்த்தை வரவே இல்லை. இந்த இடத்தில் இந்த வார்த்தை உதவி செய்பவர்களை குறிக்கும்படி வருகிறது போன்றிருக்கிறது. இல்லாவிடில் ஆண் அப்போஸ்தலர்களை ஆண் பேச்சாளர்களை ஆண் சுவிசேஷகர்களை ஆண்கள் எல்லாரையும் போதகர்கள் என்று குறிப்பிடுகின்ற முழுமையான அர்த்தத்துடன் வருகின்ற பதமாயிருக்கிறது. ஒரு சகோதரி தன்னுடைய சொந்த கருத்தை வெளிப்படுத்தாமல் எந்த ஒரு விஷயத்தை குறித்தாவது ஆண்டவருடைய அல்லது அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை சபை கூட்டத்தினரின் கவனத்திற்கு கொண்டு வருவதை எப்படியாயினும் போதனை என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்று நாம் இங்கு குறிப்பிடுகிறோம். இல்லாவிடில் மனிதனுக்குள்ள அதிகாரத்தை பற்றி கொள்வது போன்றும் எடுத்துக்கொள்ள முடியாது. இதற்கு மாறாக அவள் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட போதகர்களின் வார்த்தைகளை தான் கூறியிருப்பாள். அதே போன்று மற்றவர்களுக்கு எங்களால் பிரசுரிக்கப்பட்ட வேத விளக்க உரையிலிருந்து அல்லது இந்த புஸ்தகத்திலிருந்து வாசிப்பது அல்லது மேற்கோள் காட்டுவது அவளை பொறுத்தவரையில் அது ஒரு போதனை செய்வதாகாது. ஆனால் அது குறிப்பிடப்பட்ட ஆக்கியோனின் போதனையாக இருக்கும். இங்கு இப்படியாக தன் மந்தையை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் மேற்கொண்ட ஒழுங்குகளை காண்கிறோம். அதே சமயத்தில் ஆண்டவர் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக அநேக வழிமுறைகளையும் உண்டு பண்ணி வைத்திருப்பதை காண்கிறோம். எல்லோருமே திவ்ய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியலாம். ஆனாலும் வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளபடி ஒரு ஸ்திரீ சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். ஒரு மனிதன் சபைக்கு தலையாகியிருக்கிற ஆண்டவருக்கு அடையாளமாக இருக்கிறான் என்பதை ஒருவன் அறிந்து கொள்ளாவிட்டால் நிச்சயமாகவே ஒருவனும் அதை புரிந்து கொள்ள முடியாது. எபேசியர் 5:23. 1 கொரிந்தியர் 11:13. சபையானது ஆண்டவருக்கு போதிக்க முயற்சி செய்யாதது போல சபைக்கு அடையாளமாயிருக்கிற ஸ்திரீயும் மனிதனுக்கு மேல் போதகர் என்கிற பாத்திரத்தை எடுத்துக்கொள்ள கூடாது. ஏனெனில் அவன் ஆண்டவருக்கு அடையாளமாக இருக்கிறான். இந்த சிந்தை நம் மனதிற்கு முன்பாக இருக்க வேதாகமம் செய்துள்ள இந்த ஏற்பாடுகள் நிமித்தம் எந்த ஒரு சகோதரியும் அலட்சியப்படுத்தப்பட்டதாக எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு சகோதரனும் பெருமையினால் நிறையவும் தேவையில்லை. ஆண்டவர் மாத்திரமே போதகர் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்கள் தங்கள் சொந்த ஞானத்திலிருந்து கூறக்கூடாது. ஆனால் அவர்களுக்கு தலையாயிருக்கிறவர் அவர்களுக்கு சத்தியம் என்று தெரிய பண்ணி இருக்கிறதை மற்றவர்களுக்கு அறிவிப்பதை மட்டும் செய்ய வேண்டும். இந்த வசனத்தை 1 தீமோத்தேயு 2:11-12 ஆண்டவருக்கும் சபைக்கும் நாம் பொருத்தி பார்ப்போம். இதன்படியாக சபையானது எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். சபையானது உபதேசம் பண்ணவும் கிறிஸ்துவின் மேல் அதிகாரம் செலுத்தவும் நான் அவளுக்கு உத்தரவு கொடுக்கிறதில்லை. சபை அமைதலாயிருக்க வேண்டும். அவள் தன் தலையை முக்காடிட்டுக் கொள்ள கடவுள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நமது பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்துவுக்கு மாதிரியாயிருந்த பிரதான ஆசாரியன் மாத்திரமே ஆசாரிய வஸ்திரம் தரித்திருந்த போது தலையை மூடாமல் சென்றார் என்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம். அவருக்கு கீழாக இருந்த ஆசாரியர்கள் எல்லோரும் சபையான ராஜரீக ஆசாரியத்துவத்துக்கு அடையாளமாக இருந்தார்கள். அவர்கள் தலையை மூடுவதற்காக தலைப்பாகை அணிந்தார்கள். இப்படியான நிழல் பொருள் போதகம் நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறதற்கு முற்றிலுமாக ஒத்திருக்கிறது. எப்படியெனில்
புது சிருஷ்டியின் சபை கூட்டங்களில் சகோதரர்கள் மேன்மையான பிரதான ஆசாரியனான ஆண்டவரையும் அதே வேளையில் சகோதரிகள் சபை அல்லது ராஜரீக ஆசாரியத்தையும் அடையாளப்படுத்துகிறார்கள். இவர்களை பற்றி அப்போஸ்தலர் அந்த பாடத்தை காட்டும் வண்ணம் ஆண்டவருக்கு சபை கீழ்ப்பட்டிருப்பது போல இவர்கள் ஒரு தலை முக்காட்டை அணிய வேண்டும் என்று கூறுகிறார். அப்போஸ்தலர் இதை பற்றி 1 கொரிந்தியர் 11:3-7, 10-15 விளக்கமாக கூறுகிறார். அப்போஸ்தலர் ஒரு ஸ்திரீயின் நீளமான மயிர் அவளுக்கு முக்காடாக இயற்கையினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதால் அவர் இதை காட்டிலும் வேறு ஒன்றும் சொல்லவில்லை என்று சிலர் யூகிக்கிறார்கள். ஆனால் 6வது வசனம் இதற்கு எதிர்மாறாக தெளிவாக காட்டுகிறது. அவர் ஸ்திரீயானவள் இயற்கை கொடுத்திருக்கிறபடி மயிரை நீளமாக வளரவிடுவது மாத்திரமன்றி மேற்கொண்டும் தலையின் மேல் முக்காரிட்டு கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். அதோடு 10வது வசனத்தில் அவர் ஒரு அடையாளம் அல்லது மனிதனுக்கு கீழ்ப்பட்டு அல்லது அவனது அதிகாரத்திற்கு உட்பட்டு இருப்பதற்கு அறிகுறியாக அங்கீகாரம் என்பதோடு முழு சபையும் பிரமாணத்தின்படி கிறிஸ்துவுக்கு கீழ் இருக்கிறது என்று அர்த்தப்படுத்தும்படி போதிக்கிறார். 4வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளதை முதன்முறையாக பார்க்கும்போது சபை கூட்டங்களில் ஸ்திரீகள் அமைதலோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுவதற்கு முரணானது போன்றிருக்கிறது. நாம் நினைப்பது என்னவெனில், பொதுவாக சபை ஆராதனையில் ஸ்திரீகள் பகிரங்கமாக பங்கு பெறக்கூடாது. இருந்தாலும் வேதவசனம் போதிக்கப்படும் இடத்தை தவிர ஜபத்திற்கும் சாட்சிக்கும் ஒழுங்கு பண்ணப்பட்ட பொதுவான கூட்டங்களில் சகோதரிகள் தங்கள் தலைகளை முக்காடிட்டு கொண்டு பங்கு பெறுவதில் எந்தவிதமான ஆட்சேபமும் இருக்க முடியாது. அடையாளமாக இருக்கும்படி சகோதரிகள் தங்கள் தலைகளை முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் தொடர்ந்து செய்யப்படல் வேண்டும் என்றும் இந்த விஷயத்தை குறித்து அப்போஸ்தலர் வலியுறுத்தினாலும் அது ஒரு திவ்ய கட்டளை என்று அவர் கூறவில்லை. அதற்கு மாறாக அவர் தொடர்ந்து, ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கு அப்படிப்பட்ட வழக்கமில்லை என்று கூறுகிறார். அது ஒரு முக்கியமான விஷயம் என்று எண்ணப்படக்கூடாது. இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நாடுகிறவர்கள் எல்லோரும் இதை குறித்து மற்றவர்களை குறித்தும் அது ஒரு அடையாளம் என்பது சரியானதுதான் என்று புரிந்து கொள்ளுகின்ற வேளையிலிருந்து கவனமாயிருக்க வேண்டும். தூதர்களின் நிமித்தம் என்கிற வார்த்தைகள் சபையின் மூப்பர்களை குறிக்கிறது. இந்த மூப்பர்கள் சபையின் தலையாகிய ஆண்டவரை குறிக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 2:1. சுருக்கமாக கூறும்போது சபையின் காரியங்களில் சகோதரிகளுக்கு உள்ள சுயாதீனத்தை குறித்து ஆவியினால் உந்தப்பட்டு எழுதப்பட்ட அப்போஸ்தலரின் வார்த்தைகளுக்கு கூடுமானவரை மிகவும் தாராளமான முறையில் அர்த்தம் கொடுக்கப்படல் வேண்டும் என்று நாம் ஆலோசனை கூறுகிறோம். நாம் முடிவாக இவ்வாறு கூறுகிறோம். 1, சபையின் வேலையாட்களாகிய மூப்பர்களையும் உதவிக்காரரையும் தெரிந்தெடுக்கிற விஷயத்தில் சகோதரரை போன்றே சகோதரிகளுக்கும் ஒரே சுயாதீனம் பெற்றிருக்கிறார்கள். 2, சபையில் சகோதரிகள் மூப்பர்களாக அல்லது போதகர்களாக ஊழியம் செய்ய முடியாது. ஏனெனில் அப்போஸ்தலர் கூறுகிறார், உபதேசம் பண்ணவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. 1 தீமோத்தேயு 2:12. இதன்படி சகோதரிகள் போதிப்பது உபதேசம் பண்ணுவது போன்றவைகளில் அல்லாமல் ஜபம் சாட்சி கூட்டங்கள் பெரோயா வேத பாட கூட்டங்கள் ஆகியவைகளில் பங்கு பெறுவதில் தடை பண்ணப்படல் வேண்டும் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் அப்போஸ்தலர் கூறுகிறபடி அவள் ஜபம் பண்ணும் போது அல்லது தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அவளுடைய தலையில் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் சகோதரர்கள் விசேஷமாக மாபெரும் போதகரான ஆண்டவருக்கு அடையாளமாக இருக்கிறார்கள் என்பதை அவள் ஏற்றுக்கொள்வதாகும். 1 கொரிந்தியர் 11:5-10 இந்த மாதிரியாக பங்கு பெறுவது போதிப்பது என்று எடுத்துக்கொள்ள கூடாது. ஏனெனில் பங்கு பெறுகின்ற சகோதரர்களும் போதகர்கள் கிடையாது. எப்படியெனில் எல்லோரும் போதகர்களா என்று அப்போஸ்தலர் கேட்கிறார். இல்லை, போதகர்களும் அல்லது மூப்பர்களும் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். ஆனாலும் எப்பொழுதுமே ஆண்களிலிருந்து தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். எபேசியர் 4:11, 2 தீமோத்தேயு 2:24, 1 கொரிந்தியர் 12:28-29. இத்துடன் 5வது அத்தியாயமாகிய புது சிருஷ்டியின் அமைப்பு எனும் பாடம் முடிவுற்றது. இதனை தொடர்ந்து வரும் 6வது அத்தியாயமாகிய புது சிருஷ்டியில் முறையும் ஒழுங்கும் எனும் பாடத்தினை
பக்கம் 349 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.